இயேசுவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே அன்னை திருச்சபையானது திருச்சிலுவையின் மகிமையின் நினைவை நினைத்து கொண்டாடுகிறது. அதாவது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்து எங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக, இந்த மனுக்குலத்தின் பாவங்களுக்காக தன்னுடைய உயிரை சிலுவையில் அறைந்து இந்த உலகத்தின் விடுதலைக்காக, மீட்புக்காக தன் உயிரை இந்த சிலுவையிலே அவர் நிறைவு செய்கிறார். அன்மாந்தவர்களே, சிலுவை என்பது பலருடைய வாழ்க்கையிலே இகழ்ச்சியான அல்லது ஒரு வீழ்ச்சியான, அருவறுக்கத்தக்க, வேண்டாத, தண்டனைக்குரிய குற்றங்களை புரிந்தவர்களை அந்த சிலுவையில் அறைந்து கொள்ளுகின்ற அளவுக்கு அந்த சிலுவை என்பது ஜூதர்கள் மத்தியிலும் கிரேக்கர்கள் மத்தியிலும் இன்னும் பல்வேறுபட்ட மக்கள் மத்தியில் அது மடமையாக, வேண்டாத ஒரு பொருளாக, ஒரு தீமையின் சின்னமாக கருதப்படுகிறது. ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த திருச்சிலுவையின் மரணத்தின் பின்பு சிலுவை என்பது ஒரு புதிய அர்த்தத்தை பெறுகிறது. ஆகவேதான் இன்றைய முதலாம் வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், எவ்வாறு இஸ்ரவேல் மக்கள் பாலை நிலத்தில் நடந்து சென்ற பொழுது பாம்பினால் கடி உண்ட பொழுது எங்களுடைய பாவங்களுக்காக அல்லது தீமைக்காக நாங்கள் இந்த பாம்புகளினால் கடியுண்டோம் என்று அவர்கள் சென்று மோயிசனிடம் முறையிட, மோயிசன் இறைவனிடம் முறையிட, மோயிசன் வெண்கலத்திலால் ஆன ஒரு பாம்பை ஒரு கோழி உயர்த்தி பிடித்த பொழுது எவர் எவரெல்லாம் இந்த பாம்பினால் கடியுண்டார்களோ அவர்களெல்லாம் இந்த கோழிலே உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல பாம்பை பார்த்தவர்கள் நலமடைகின்றார்கள். ஆகவேதான் இன்றைய நற்செய்தியிலேயும், குறிப்பாக யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3:13-17 வரையான பகுதிகளில், விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்துள்ள மானுட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்துக்கு ஏறி செல்வதில்லை என்றும், பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானுட மகனும் உயர்த்தப்பட வேண்டும், அப்பொழுது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவார் என்று சொல்லுகிறார். அன்று பாம்பினால் கடியுண்டவர்கள் இந்த உலகத்திலே தீமையினால் அவதியுற்ற பொழுது அதனை உற்று நோக்கியவர்கள், அவர்கள் குணம் பெற்றார்கள். ஆனால் இன்று எங்களுடைய ஆன்மீகத்தை இழந்து பாவ வாழ்க்கையிலே விழுந்து போயிருக்கிற நாங்கள், எங்களுடைய பாவங்களுக்காக மரித்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருச்சிலுவை உற்று நோக்குகிற பொழுது, அதிலே நம்பிக்கை கொள்ளுகிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பாருங்கள், அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ளுவார்கள் என்று. ஆகவே தம்முடைய ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே உலகுக்கு அழுக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கொண்டார் என்றும், உலகுக்கு தண்டனை தீர்ப்பு அளிக்கவல்ல மாறாக தம்ம மகன் வழியாக அதை மீட்கவே இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் எவ்வாறு சொல்லுகிறார், ஒருவனின் சீடராக இருக்க விரும்பினால் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றும் என்று சொல்லுகிறார். சிலுவை என்பது அவமானம் அல்ல, சிலுவை என்பது இழுக்கல்ல, சிலுவை என்பது ஒரு வேண்டாத பொருள் அல்ல, மாறாக அந்த சிலுவையில் எங்களுடைய பாவங்களை அறைந்து கொள்வோம், எங்களுடைய பாவங்களை விட்டுக் கொடுப்போம், அப்பொழுதுதான் அந்த சிலுவையில் தொங்கிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிரும் இரத்தமும் எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தந்து எங்களுக்கு ஒரு புதிய வாழ்வை தருகிறது. ஆகவே அன்பாந்தவர்களே, கிறிஸ்தவம் என்று சொல்லுகிற பொழுது அங்கே சிலுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஏனெனில் நாங்கள் சொல்லுகிறோம் பெரிய வெள்ளிக்கிழமை என்று, திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் ரட்சணியம் வருவி ஆராதிப்போம். ஆகவே உலகத்தின் இரட்சணியும் தொங்கிய இந்த திருச்சிலுவை எங்களுக்கு மீட்பின் சின்னமாக இருக்கிறது. ஆகவே தான் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருச்சிலுவையை நாங்கள் நிமிர்ந்து பார்க்க வேண்டும். ஏனெனில் அதன் புதுமைகள் கொஞ்சமல்ல. இந்த திருச்சிலுவை வைத்து கொண்டு ஆதி கிறிஸ்தவர்களும் பல்வேறுபட்ட புனிதர்களும் செய்த புதுமைகள் சொல்லலாம்,
அருள்வீராக. ஆமீன்.